Today, we are going to discuss about one padigam which is very important at this particular juncture. We are all going through a pandemic situation called as COVID-19. Why is this happening and how is it affecting us is all because of karmic effect. Now, Turinjuana Sambandar during the 7th century also went through the bubonic plague and at that point in time, the death rate was quite high. People were suffering from heavy fever. At that point in time, Trinyana Sambandar gave us this padigam. And even today, this padigam works as a shield. Now, what is the effect of reading this padigam? When we have high fever, or when we want to protect ourselves from high fever or getting infected, we can go through this. And in order to protect ourselves from all our karmic effect we can read this and also to prevent from any type of unnatural death as in when we say natural death according to saivism someone has to live more than 80 years which is like almost 1000 uh, full moons they should have witnessed that is the most auspicious one if someone is dying before the age of 80 it is called as unnatural death so if you read this padigam on a regular basis, unnatural death will be avoided. That is what the effect of this particular padigam is all about. Now we are going to talk about how to read this particular padigam. This is from the first Tirumurai, 116th padigam. Let's look at the padigam now. The first verse goes this way. இவ்வினயாம் என்று சொல்லும் அஃது அறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் நம்பர் காவினை இட்டும் குளம் பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் எயில் மூன்று எரித்தீர் என்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலர் அடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்து எமை தீண்ட பெற திருநீல கண்டம் முலைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டு எமை ஆண்ட விரிசடகீர் இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் சிலைத்து எமை தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம் விண்ணுலகு ஆழ்கின்ற விச்சாதரரும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே கண் இமையாதன மூன்று உடையிற்கும் கழல் அடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்டப்பெரா திருநீல கண்டம் மற்ற இணை இல்லா மலை திரண்டு அன்ன திண் தோள் உடையீர் கிற்றமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவது தன்மை கொல்லோ சொல் துணை வாழ்க்கை துறந்து உம் திருவடியே அடைந்தோம் செற்று எமை தீவினை தீண்டப்பெறா திருநீல கண்டம் சிக்ஸ்த் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பு இல் பெருமான் திருந்து அடி கீழ் புழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்து உமை ஏத்தும் பணி அடியோம் சிறப்பிலி தீவினை தீண்ட திருநீல கண்டம் verse has been lost, we could not retrieve it

திரு நீலகண்டம் நைன்த் வர்ஸ் நாற்ற மலர்மிசை மிசை நான் மோகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வு அறியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோம் சீற்றம் அது ஆம் வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் சாக்கியப்பட்டும் சமன் உரு ஆகி உடை ஒழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் கமல் அடி போற்றுகின்றோம் தீவினை பெறா திருநீல கண்டம் 11th பிறந்த பிறவியில் பேணி எம் செல்வன் கழல் அடைவான் இறந்த பிறவி உண்டாகில்

A very simple way to sing this song because reading could be a little bit challenging. To start with, let's start practicing with reading, and after that, we can start singing in a very, very simple manner. So the song goes this way. சொல்லும் அவ்வினைக்கு உயிவினை நாடாதிருப்பதும் தமக்கு உணமன்றே கைவினை செய்தெம்பீரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தெமை தீண்ட பெறா திருநீல கண்டம் காவினை இட்டும் குளம் குளம்பல தொட்டும்னி மனத்தால் ஏவினை மூன்றெறி தீரென்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம் முலைத்தடம் மூழ்கிய போகங்களும்

படும் பொன்னியரே கண்கிமயாதன மூன்றுடையீரும் கழல் அடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் மலை திரண்ட கிச்சமை ஆட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ சொல் துணை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம் மறக்கும் மனத்தினை தினை மாற்றியம் மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பொழையாத வண்ணம் பறித்த மலர் வந்துமையே தும் அடியோம் சிறப்பில் தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கே உருகி மல கொடு வந்து மையே துதும் நாமடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடர் தருள் செய்தவரே திருயிலி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் கண்டம் நாற்ற மலர் முகன் நாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரிகிர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோ சீற்றமதாம் வினை தீண்ட பெரா திருநீல கண்டம் சாக்கியப்பட்டும் சமனு உடைமொழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்காமல் கொன்றை அடி போற்றுகின்றோம் தீ குழி தீவினை தீண்ட பெற திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவி உண்டாயில் கோன் அடிக்கண் தீரம்பாயில் ஞான சம்பந்தன பத் Read this on a regular basis, and you will surely get rid of all the karmic effects. In order to learn the proper way of singing this, I would recommend following the YouTube link in the description section. Which is done by my uh, guru who's teaching me Tirumurai, uh, Dr. G.P. Nalasivam. He is the one who's teaching uh, us Tirumurai, and uh, his link is given in the description section. You can follow through that and you can start practicing in the proper way, singing in a proper way. I'll come back again with the next Padigam very soon. Until then, Tiruchit